பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமா வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசான்ல பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க. விஜய் சார் வீட்டுல பாத்தீங்கன்னா ஐடி ரைடு வந்திருக்கு, இது என்ன வந்திருக்கு நினைக்கிறீங்க? அரசியல் பின்னாடி இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்குமா? விஜய் படத்துல பாத்தீங்கன்னா சோசியல் பத்தி நிறைய பேசுறாரு, அவர் ஒழுங்கா நினைக்கிறீங்களா? அஜித் விஜய் ரெண்டு பேர்ல மக்களுக்கு யார் ரொம்ப நல்லது பண்றாங்க? அட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கதைகளை திருடிதான் பண்ணிட்டு இருக்காரு, இது வந்து விஜய்க்கு தெரியுமா தெரியாதுங்களா? சீமான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கைஸ் வச்சு விஜயோட ரசிகர்கள்லாம் வந்து கவனிச்சுட்டு வராரு. ஒரு பிகில் ராயப்பனா இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? குப்ரிக் சினிமா சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தலா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ராயப்பன் கெட்டப்பில் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆக்டர் விஜய் பார்த்தீங்கன்னா நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு, அதில் பிடிச்ச உங்களுக்கு முக்கியமான கதாபாத்திரம் சார்? தளபதி நடித்ததில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு பிகில் படம் ராயப்பன் கெட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இது வரைக்கும் பண்ணாத கெட்டப் போட்டிருக்காரு. சால்ட் அண்ட் பேப்பரில் ஸ்டைலிஷாக லுக்காக அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகில் மாதிரி விளையாடணும், பிகில் மாதிரி டிவியில் வரணும், பிகில் மாதிரி பேர் எடுக்கணும், பிகில் 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 பிகில். அஜித் விஜய் ரெண்டு பேரில் மக்களுக்கு யார் ரொம்ப நல்லது பண்ணுறாங்க? தலை தளபதி ரெண்டு பேருமே எல்லாருமே மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க தான். ரெண்டு பேருமே ரெண்டு பேரில் யார் ரொம்ப நல்லது பண்ணுறாங்க? அதிகமாக பண்ணுறவங்க யார்? அதிகமாக பண்ணுறவங்கன்னு பார்த்தா நம்ம தலை எடுத்துக்கலாம், ஆனால் அவர் பண்ணுறது தெரியாது. தளபதியும் பண்ணுறாரு, அது தெரியுது. தலை பண்ணுறது அவ்வளோ யாருக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு இந்த விஜய் கெட்டப் ராயப்பன் கெட்டப் போடணும்னு எப்படி ஐடியா வந்தது? ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சொல்லுவாங்க, போஸ்ட்டு லுக்கு வெளியாகும் போதே பார்த்துட்டு ராயப்பன் கெட்டப் வந்து உனக்கு செட் ஆகும், நீ அது போட்டு பண்ணலாம் அப்படின்னாங்க. அதை பார்த்து நானும் போட்டு ஸ்டேஜ் ஷோ எல்லாம் டிக்டாக் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஃபேன்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சா யாரை மாதிரி இருந்திருக்கணும்னு நினைப்பீங்க? நான் இவரை மாதிரி இருக்கணும்னா தலை மாதிரி இருக்கணும், அஜித் நம்ம தலை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏழை பாலைங்க முன்னேறதுக்கு ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒன்று ரெண்டு தான் இருக்கு, அதுலேயும் வியாபாரம் என் பிள்ளைன்னு இல்லை, திறமையாக விளையாண்ட அத்தனை பிள்ளைங்க பேர் நாளைக்கு 10 மணிக்குள்ள லிஸ்ட்ல இருக்கணும். உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் யாராவது இருக்காங்களா? ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு வந்து என் ஒய்ஃப் தான் இருக்காங்க, அவங்க தான் அப்பா அம்மா எல்லாம் சப்போர்ட்டாக அவங்க தான் இருக்காங்க. ரெண்டு பசங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாம் தவறிட்டாங்க, என் ஒய்ஃப் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் போட்ட கெட்டப்லேயே வந்து இப்போ மக்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி இந்த கெட்டப் தான் நல்லா இருக்குது அப்படின்னு எந்த கெட்டப் சொல்லியிருக்காங்க? எனக்கு இப்போ ராயப்பன் கெட்டப்பு பக்காவாக இருக்குது அப்படின்னாங்க, தலை கெட்டப்பு செட்டாகவும் சொல்லுவாங்க. வேணான்னு ஒதுங்கி நிற்கிறேன், முடியாமல் இல்லை, தேவையில்லாமல் என்னதுக்குள்ளே இழுத்து விட்டாதீங்க, உங்களுக்கு தான் நல்லதில்லை. இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சைலண்டெல்லாம் வர மாட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ராயப்பன் கெட்டால் போட்டிருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது நான் சொல்லுவேன், பப்ளிக் ஷோ ஒன்று பெரியபாளையம் தாண்டி போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ராயப்பன் கெட்டப்பில் ஏறும்போதுலேருந்து எல்லாம் ஸ்டேஜ் மேலேயே வந்துட்டாங்க, வந்துட்டு எல்லாம் சால்வை போட்டு மாலை எல்லாம் போட்டு ரொம்ப தளபதியை பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணி என்னை பார்த்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜய் சார் படத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்டிங்கு டான்ஸு காமெடி இது எல்லாத்தையும் எது பிடிக்கும்? எனக்கு விஜய் சார் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது டான்ஸ் தான். அவர் டான்ஸை பொறுத்த வரைக்கும் பக்காவாக பண்ணுவார், அவரோட டான்ஸ் அவரோட ஸ்டைலு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. விஜய் சார் நேரில் பார்த்துருக்கீங்களா? விஜய் சாரை நேரில் வந்து நம்ம ஷாஜஹான் படம் வரும்போது பார்த்துருக்கேன், அப்புறம் திருமலை படத்தில் பார்த்துருக்கேன். அவர் பார்த்தோன்னே உங்கள் எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் பக்கத்தில் நின்னோம், அவர் கொடை பிடிச்சிட்டு ஒருத்தர் நின்றார் பக்கத்துலேயே, நாங்கள் நின்றோம். நாங்கள் அசோக் மாஸ்டர் கிளாஸ்லேருந்து ஒரு 4 பேர் போயிருந்தோம் பாய்ஸு. அப்போ போயிருக்கும்போது எங்கள் வீட்டெலாம் சிரித்து ஸ்மைல் ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணார், அப்போயும் எங்களுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுதான் அதுக்கப்புறம் பார்க்கல. அவர் வந்து உங்ககிட்ட பேசினா என்ன பேசணும்னு ஆசைப்படுவீங்க? அவர் பேசினான்னா அவர் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும்னு நினைப்பேன். எனக்கு தேவை பதவி பண அதிகாரம்லாம் இல்லை சார், என் சனங்களோட நிம்மதி, அவங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டிக்க. விஜய் சார் வீட்டுல பாத்தீங்கன்னா ஐடி ரைடு வந்திருக்கு, இது என்ன வந்திருக்கு நினைக்கிறீங்க? அரசியல் பின்னாடி இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்குங்களா? அது நம்மளுக்கு அவ்வளவு தெரியாது, ஆனா தளபதி எடுத்துக்கிட்டா அவர் வந்து ஒரு ஜெனூன் கேரக்டர், அவர் வந்து ஐடி எல்லாம் கரெக்டா கட்டியிருப்பாரு. இது ஏதாவது எதிரிங்க பண்ற சதியா தான் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேக் கொண்டு போயிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. இப்போ விஜய் படத்தில் பார்த்தீங்கன்னா சோசியல் பற்றி நிறைய பேசுகிறாரு, அவர் ஒழுங்காக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஆ கண்டிப்பாக.
கண்டிப்பாக ஒரு நிற்பார் நிஜ வாழ்க்கையில். அட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதைகளை திருடி தான் பண்ணிட்டு இருக்காரு, இது வந்து விஜய்க்கு தெரியுமா தெரியாதுங்களா? எனக்கு தெரியாது முதல்ல. இப்போ இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் கண்டிப்பாக விஜய் செல்வம் போயிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? போயிருக்கலாம். மறுபடியும் அட்லி கிட்டே பார்த்தீங்கன்னா படத்தை கொடுத்துட்டு இருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அட்லி சார் எடுத்த படம் எல்லாமே வெற்றியாக தான் இருக்கு. தெரிய எடுத்துக்கிட்டலாம், மெர்சல், இப்போ பிகில் எல்லாமே அதனால கூட இருக்கலாம். விஜய் நடிச்சதில் பிடிச்ச படம் எது? அதுலேருந்து ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுங்கள். எனக்கு அவர் படம் எல்லாமே பிடிக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பிகில் தான். பிகிலில் ராயப்பன் கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச டைலாக் ஏதாவது பேசுங்க விஜய் சார். வேணான்னு ஒதுங்கி நிற்கிறேன், முடியாமல் இல்லை, தேவையில்லாமல் என்னை இதுக்குள்ளே இழுத்து விட்றாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் நல்லது. இல்லை இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சைலண்டாலாம் வரமாட்டேன். நான் கீழ் படம் கெட்டா போட்டு ஸ்டேஜில் பண்ணும்போது யாராவது உங்களை திட்டிருக்காங்களா? யாரும் திட்டினதில்லை, பாராட்டியிருக்காங்க. தலை ரசிகரே வந்து கூட பாராட்டியிருக்காங்க, ராயப்பன் வந்து பக்காவாக ராயப்பன் கேரக்டர் உங்களுக்கு ஷூட் ஆகுது சொல்லிட்டு. விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரதை நீங்கள் விரும்புகிறீங்களா? பற்றி ஐடியா இல்லை. இல்லை வந்தால் ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்கலாம். ஏன் தயங்குறீங்க, வரது பிடிக்கலையா உங்களுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போயே அவர் மேலே தேவையில்லாமல் பழிலாம் சுமத்திட்டுருக்காங்க, அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணேன். இப்போ ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணிருப்பீங்க, அதில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஈவெண்ட்ஸ்? மறக்க முடியாத ஈவெண்ட்ஸ்னால் ஒரு ஷோ போயிருக்கும்போது நம்ம ரோபோ சங்கர் அண்ணன் பார்த்தேன். அவர் அவர்கிட்ட நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அவர் ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட வந்து, தம்பி உன்னை இது டிக்டாக்லாம் பார்ப்பேன், தலா தளபதி அப்படியே அருமையாக பண்ணுற, வாழ்த்துக்கல்றான்னாரு. அது என்னால் மறக்கவே முடியாது. நாங்களும் பிளேயர் தான் சார், ஆனால் எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் ஆட்டம் வெரி தனமாக. விஜய் சார்ட்ட பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம்? விஜய் சார்ட்ட பிடிச்ச விஷயந்தான் இருக்குது, பிடிக்காத விஷயம்னு ஒன்றும் இல்லை. அவரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவரோட ஸ்டைலிஷ், அவரோட காமெடி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ராயப்பன் கேட்ட நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது வந்து விஜய் சார் பார்த்துருக்காருங்களா? இல்லை பார்க்கல, பார்த்தது இல்லை, அதுக்கு வாய்ப்பும் அமையலை. சினிமாவில் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் போவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இது இருக்க சான்ஸ் கிடைச்சிருக்கீங்களா? கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை இல்லை இல்லை, இனிமேல் கிடச்சா போவீங்க. என்ன மாதிரி கதாபாத்திரம் நடிக்க ஆசைப்படுவீங்க? எதுவும் சின்ன கேரக்டர் எது கிடைச்சாலும் போகிறாள் கிடைச்சாலும் போவீங்க. ஸோ ஈவெண்ட்லாம் கூப்பிட்டா போவீங்களா? ஆ, ஈவெண்ட்லாம் போயிட்டுருக்கோம், கூப்பிடுவாங்க. இப்போ டிக்டாக் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு இந்த ராயப்பன் கிட்ட போய் அதெல்லாம் பார்த்துட்டு கூப்பிட்றாங்க. இப்போ விஜய் வந்து காதலுக்கு மரியாதை உங்களை படங்கள் நடிச்சிருக்காரு, நீங்கள் எதாவது காதல் பண்ணியிருக்கீங்களா? ஆ, பண்ணியிருக்கேன். லவ் மேரேஜ், லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். இப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இப்போ பார்த்தீங்க ஈவெண்ட் ஷோ ஈவெண்ட் போகும்போது தான் அவங்கள மீட் பண்ணேன். மீட் பண்ணி லவ் பண்ணோம், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க. ஒருத்தன் பேர் பரத், ஒருத்தன் பேர் சக்திவேல். யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்க? அவங்க தான் பார்க்க விஜய் மாதிரி இருப்பான்ட்டு சொல்லுவாங்க, அவர் மாதிரி இருக்குன்னு சொல்லி லவ் பண்ணாங்க. நானும் லவ் பண்ணேன், ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணோம். அப்புறம் அவங்க முஸ்லீம், நான் இந்து. அவங்க கேட்டவங்க நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? ஆ, கொஞ்ச நாள் நாங்கள் பேசி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், அதுக்கப்புறம் லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டோம். அவங்கக்கிட்ட உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப அதிகமாக பிடிச்சிது? ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் நகல் கலைஞராக இருக்கிறதுக்காக வருத்தப்பட்டுருக்கீங்களா? இல்லை, வருத்தப்பட்டதில்லை. நகல் கலைஞராக இருக்கிறது பெருமை தான் படுறேன். ஏன்னா ஒவ்வொரு ஷோஸ், ஒரு ஒரு ஃபோரம் எல்லாம் போகும்போதெல்லாம் வந்து உண்மையிலே தளபதிகிட்ட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுப்பாங்க. அவரை பார்க்குற மாதிரி என்னை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. கிளாப்ஸு, கைத்தட்டு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக, நம்மளுக்கு வந்து பணம் காசு, நம்ம சம்பாரித்து பணம் காசோட அவங்களோட கைத்தட்டில் அவங்களோட நம்மக்கிட்ட அன்பு காட்டுறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்குமே ஃபீல் பண்ணதே இல்லை நகல் கலைஞராக இருக்கிறதுல. இப்போ விஜய் சார் வந்து சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுறாரு, நீங்களும் பண்ணுறீங்களா? ஆ, பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஸ்டேஜ் ஷோஸ்லாம் போகிறோம்ல, அதில் வந்து மந்த்லி வந்து நாங்கள் எல்லாம் அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு பணம், என்னோடய சம்பளத்துலேருந்து அவங்களோட சம்பளத்துலேருந்து எல்லாம் எடுத்து வச்சு மந்த்லி முதியோர் இல்லம், ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம், அப்புறம் மன வளர்ச்சி குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களது எல்லாம் போய்ட்டு அங்கே போய் அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு அவங்க கூட டான்ஸ்லாம் ஆடி அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வருவோம். என்னோடய டிக்டாக் ஐடியிலாம் கூட போட்டிருப்பேன் நான். அந்த மாதிரி ஷோக்கு உங்களுக்கு ஃபுட்டாக ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்களா? ஆ, பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கைஸ் வச்சு விஜயோட ரசிகர்கள்லாம் வந்து கவர்ந்துட்டு வராரு, ஒரு பிகில் ராயப்பனா, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பிகிலே
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷோஸ்லாம் ஏதாச்சும் இருந்தால் நம்பர் கீழே வரும், காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.